Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு பிளவுஸ் டிசைன் பண்றது எப்படிங்கறது பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஈஸியான வர்க், பட் அட் தி சேம் டைம் கிராண்டா தெரியும் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு. இது வந்து சாரி, இதுதான் சாரியோட பிக்சர். இது வந்து சாரியோட பல்லு டிசைன், அண்ட் பல்லுல இருந்து மடிப்பு வர்ற வரைக்கும் இதே கலர் தான், மல்டி கலரா வருது. இந்த மாதிரி எல்லா கலர்ஸும், ராமர் கிரீன், பிங்க், அது ரெண்டு காம்பினேஷன், பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன், அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக மல்டி கலராக வருது. உள் சுத்து இருக்குல்ல, உள்ள சொருகிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாக சாண்டல் கலரில் இருக்குது. ஸோ பிளவுஸ் வந்து சாண்டல் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த பிளவுஸு. ஸோ நான் இவங்க வந்து போட் நெக் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் போட் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க, நான் சொல்லலை. பட் ஆக்சுவலி எனக்கு தெரியாது எப்படி போட் நெக் மார்க் பண்ணுறதுன்னுலாம். ஸோ டெய்லர்ட்ட கொடுத்து தான் இந்த நெக் அளவு நான் மார்க் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைன் நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைனோட ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, இதுதான் பேக் நெக்கோட ட்ரேஸ். இது கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டேன். இது பேக் நெக்கு, இது ஸ்லீவுக்கு, அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு. இது எல்லாமே நான் ஒரே பேப்பரில் வச்சுருக்கேன். இந்த பிக்சர், இந்த ட்ரேசிங் பேப்பரும் பிளாகில் அப்லோட் பண்ணுவோம். பிளவுஸோட ஃபினிஷ் பிக்சரும் பிளாகில் அப்லோட் பண்ணுவோம். அதுவும் ஒருக்க பார்த்துக்கோங்க. இந்த ட்ரேசிங் பேப்பரோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேறு ட்ரேசிங் பேப்பர்ஸும் போடுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ண போகிறோன்றதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சாரியில் இருக்கிற எல்லா கலர்ஸ்லையும் குந்தன் ஸ்டோன்ஸ், பெரிய பெரிய குந்தன் ஸ்டோன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த செல்ஃப் கலருக்கு இந்த கோல்டு, ஹனி கோல்டு எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ராமர் கிரீன் வந்துச்சுன்னா அதுக்கு இந்த குந்தன் ஸ்டோன்ஸு, அண்ட் அதுலேயே ஒரு பிங்க் ஷேட் வந்தது அதுக்கு இந்த இது. இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம சாரியில் வந்து மல்டி கலராக இருக்கிறனால நம்ம ஸ்டோன்ஸுமே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இந்த டிசைனில் வந்து இது எல்லா ஸ்டோன்ஸும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். பட் அப்படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்களாம் ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பி போட்டிருக்க இடத்துலலாம் பிங்க் ஸ்டோனு, ஜி போட்டிருக்க இடத்துல வந்து கோல்டு வரும், ஆர் போட்டிருக்க இடத்துல இந்த ராமர் கிரீன் ஸ்டோன் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து எந்த இடத்துல என்ன கலர் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு எழுதிக்கிட்டோம்னா பக்கத்து பக்கத்தில் ஒரே கலர் ரிப்பீட் ஆகாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய குந்தன் ஸ்டோன்ஸ் ஓட்டும்போது ஸ்டோனில் க்ளூ தடவி ஓட்டுவேன். அப்போனா ஓரளவுக்கு ஃபுல்லாக நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி ஸ்டோனில் க்ளூ தடவிட்டு இந்த ஒரு ஒரு திலகமோட சென்டரில் இந்த குந்தன் ஓட்ட போகிறோம். ஸோ இது பிங்க்கு, அடுத்து கோல்டு, அடுத்து ஆர் போட்டிருக்க இடத்துல இந்த ராமர் கிரீன் கலர், ஸோ இதே மாதிரி எல்லா திலகத்துக்கும் ஃபுல்லாக ஒட்டி முடிக்கணும். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி காஞ்சிச்சு. நம்ம இந்த ஸ்டோன் சுற்றி டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஸ்டோன் செயின் வைக்கிறேன். இதுக்கு நான் ஆரி நீடில் நம்பர் 23 எடுத்திருக்கேன். நம்பர் 23 ஸ்விங் த்ரெட் வச்சு தான் அட்டாச் பண்ணுறேன். எப்பயுமே வந்து பீட்ஸு, ஸ்டோன் செயின், சம்கி இதெல்லாம் வந்து ஸ்விங் த்ரெட் வச்சு தான் பண்ணுவேன். நார்மல் ஸ்விங் த்ரெட், அதுவும் கோல்டன் கலரில் எடுத்துக்கிட்டேன். அண்டு இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்டோன் செயினோட நம்பர் வந்து நம்பர் 18. ஸ்டோன் செயினில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது, 24, 18, 14 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். இதுதான் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும், அது வந்து 14. இது வந்து மீடியம் சைஸ், மீடியம் சைஸுங்கிறப்போ நம்பர் 18. இதுக்கு அடுத்த பெரிய சைஸ் வந்து நம்பர் 24. இதுதான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. இதுக்கு இடையில இருக்கிற சைஸ் வந்து ரேர் கிடைக்கிறது. இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா கடையிலும் இந்த சைஸ் தான் வச்சுருப்பாங்க. ஹோல்சேல் ஷாப்ஸில் கேட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி சைஸோட உங்களுக்கு ஸ்டோன் செயின் தருவாங்க. ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் அவ்வளோவா வந்து இந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ண மாட்டாங்க, சைஸ் மட்டும் தான் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ இதை சுற்றி நம்ம ஸ்டோன் செயின் வைக்கிறோம். நம்ம திலகம் ஸ்டோன் தான், பட் நம்ம இந்த ஷேப்போட எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி லைட்டாக ஒரு டர்ன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் செயின் வைக்கும் போதையும் அந்த எண்டில் வந்து அதை டர்ன் பண்ணி விடணும். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக வைக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வரும், கரெக்டாக இந்த ஸ்டோனோட முடிஞ்சிடும். பட் நம்ம ஒரு நூல் தள்ளி வைக்கணும், ஒரு லைன் தள்ளி வைக்கணும். அப்போ இந்த ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கணும்.
இதே மாதிரி இந்த எல்லா திலகமுக்கும் ஸ்டோன் செயின் சுத்தி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த திலகம் ஸ்டோன்ஸ் சுத்தி ஸ்டோன் செயின் வைக்கிற ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு லைன் பீட் வைக்க போறேன். பீட் வந்து ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். இது நம்பர் எக்ஸாக்டா எனக்கு தெரியல, நான் நினைக்கிறேன் நம்பர் 2 இருக்கும் நினைக்கிறேன். இது தெரியல எனக்கு, நம்பர் மட்டும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாயிட்டு சொல்கிறேன் நம்பர்ஸ் பற்றி, பீடோட நம்பர் பற்றி. இது வைக்கும்போதேவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஷேப், அந்த திலகம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மேங்கோ ஷேப்புக்கு லைட்டாக ஒரு டர்ன் கொடுத்து பண்ணணும். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் போட்ட லைன் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கணும், ஸ்டார்ட் பண்ண இடத்தை விட அந்த எண்ட் பண்ணுற இடம் உள்ளே வந்து முடியணும். அப்போனா தான் அந்த ஷேப் கிடைக்கும் நமக்கு, எக்ஸாக்ட் திலகம் ஷேப்பாக இல்லாமல் ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா திலகம் சுற்றியும் ஒரு பீட் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டுறேன். இப்போ இந்த எல்லா திலகம் சுற்றியும் பீட் ஒர்க்கு ஸ்டோன் செயின் எல்லாமே முடிச்சிருச்சு. இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்குறோம். கோல்டு ஜரி வச்சு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இது கொஞ்சம் இன்னும் எம்போஸ்டாகி தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பீடு கழுத்து செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது வந்து ரொம்ப ஒட்டி போட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா வந்து அந்த பீடுக்கு அடியில் போயிடும் நம்ம செயின் ஸ்டிச். அதனால் சும்மா லைட்டாக கொஞ்சம் தெரிகிற மாதிரி தள்ளியே போடுங்க, அப்போ தான் பிரைட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டபுள் லைன் கோல்டு அவுட்லைன் கொடுத்தாலும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுதுல, இது மாதிரி எல்லா திலகத்துக்கும் இதே மாதிரி டபுள் லைன் அவுட்லைன் கொடுக்கணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த திலகம் அண்ட் அதை சுற்றி ஸ்டோனு பீடு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஜரி அவுட்லைனும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நெக் லைன் பண்ண போகிறோம். நெக் லைனுக்கு நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த ஒன் சைட், அதாவது இந்த டிசைனும் ஒன் சைட் தானே வருது, இந்த இடத்துல மட்டும் இந்த ஷேப்புக்கே கட்ஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கர்வ்ஸ், எங்கே என்ன கர்வ் வருதோ கர்வ், இங்கே வந்து ஷார்ப் பெண்ட் வருது, இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ அது மேலேயே நம்ம வந்து ஜரி லைனும் த்ரெட் லைனும் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டு கொடுக்கணும், கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜரி ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. அந்த இந்த ஷேப் வந்து ஒன் சைடு மட்டும்தான், லைக் இந்த சைடு மட்டும்தான், எந்த பக்கம் டிசைன் வருதோ அந்த பக்கம் மட்டும்தான். இந்த சைடு வந்து பிளெயினாக தான் வரும் நெக்கு, இந்த சைடு பிளெயினாக தான் இருக்கும். இந்த பிளவுஸில் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக் லைனும் நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் ரேண்டம் கட்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது அந்த வளைவு வர இடத்துல வளைவும் ஷார்ப் எஜஸ் வர இடத்துல ஷார்ப் எஜும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இந்த சைடு வந்து பிளெயினாக தான் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக ஈஸியான ஒர்க் இல்லையா, லைக் ஒரு ஸ்டோன் அப்புறம் ஸ்டோன்ஸ் அப்புறம் பீடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது. ஸோ இது வந்து பிகினர்ஸ் யாருனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த டிசைனோட ட்ரேஸ் வந்து பிளாகில் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இதுக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட் நெக் அப்போதே காட்டினேன் அந்த மாதிரி எல்லாமே பிளாகில் அப்லோட் பண்ணுவேன், அதுவும் பார்த்துக்கோங்க. இது போக வேறு ட்ரேஸஸும் என்கிட்ட இருக்கிற பழைய ட்ரேஸஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் டவுட்ன்றதுனா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன் டவுட்ஸை. அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.